Okay, Dama, very good afternoon. So today we are going to see a very special topic, plant and animal hormones. This is the 15th lesson in your textbook. Okay, plant and animal hormones, page number 229. Okay, yeah, page number 229. So on the particular page, eduthu vechukom. Okay, so upon the word hormones. ஸோ நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஓகேயா? ஸோ நம்மளுடைய நெக்ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தைராய்டு கிளாண்ட் இருக்கு. ஸோ அங்கேருந்து தைராக்சின் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. தென் பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கு, தென் அட்ரீனல் கிளாண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கிளாண்டை பற்றின ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு நிறைய சேஞ்சஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும். ஸோ நம்ம எப்படி ஒரு லிவிங் ஆர்கானிசம், நம்ம எப்படி நமக்கு வந்து இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும், அதே மாதிரி யாருக்கும் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸுக்கும் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ட்டுக்கு வந்து அதுவும் ஒரு லிவிங் ஆர்கானிசம் தான் அப்படின்றத நீ முதல்ல அதை ஃபீல் பண்ணணும், அதை நீ ரியலைஸ் பண்ணணும். அது கண்டிப்பான ஒரு உண்மை. ஸோ நமக்கு எப்படி உயிர் இருக்கோ அதே மாதிரி அதுக்கும் உயிர் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஒரு ஒரு சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெய்லி அவங்க வளர்க்கக்கூடிய பிளான்ஸோட எல்லாம் பேசுவாங்க. ஸோ நம்ம பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. பட் ஆனால் அதனால வாயை திறந்து பேச முடியல ஒழியா, அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. ஓகேயா? ஸோ அப்ப இந்த ஹார்மோன்ஸ் பிளான்ட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸோ அனிமல்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸோ என்ன மாதிரியான சேஞ்சஸை வந்து கிரியேட் பண்ணுது, என்ன மாதிரியான ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு, நெக்ஸ்ட் இது என்ன மாதிரியான சேஞ்சஸை வந்து கிரியேட் பண்ணுது, ஸோ அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெசன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஹார்மோன்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. த வேர்ட் ஹார்மோன் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த கிரீக் வேர்ட் ஹார்மோன். ஓகேயா? ஸோ அதுக்கான மீனிங் என்னன்னு பாரு, டு எக்ஸைட். ஸோ மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா டு எக்ஸைட். ஓகே, த ஃபங்க்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் இன் பிளான் is performed by chemical substances produced by the plant called plant hormones. So hormones oda main work vandu enna appadina adukana function coordinate pandradukana main work, adukana function vandu control pandrathu plus coordinate pandrathu rendumana main work vandu yaar pannitiruka appadina the hormones pannitiruka. ஸோ அந்த பிளான்ட்டுக்கான க்ரோத்தாக இருக்கட்டும், அந்த பிளான்ட்ல வந்து ஃப்ளவரிங் ஃபார்மேஷனாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரூட் ஃபார்மேஷனாக இருக்கட்டும், எதுனாலும் சரி இந்த ஒர்க் எல்லாம் யார் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு, யார் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வெரி வெரி லோ குவான்டிட்டியில ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் தான். ஓகேயா? ஸோ அந்த ஹார்மோன்ஸ்க்கான இன்னொரு நேம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைட்டோ ஹார்மோன்ஸ் அப்படின்னு நேம் பண்றாங்க. ஸோ பிளான்ட்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோனுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பைட்டோ ஹார்மோன்ஸ் அப்படின்றாங்க. அதே மாதிரி அனிமல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் ப்ரொடக்ஷன் எங்க இருந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெஷல் கிளாண்ட்ஸ் இருக்கு, அந்த கிளாண்ட்ஸ் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஹார்மோன்ஸ் தான் அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய க்ரோத்து மற்ற கோஆர்டினேஷன் இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றது மெயின் ஒர்க் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த ஹார்மோன். ஓகேயா? ஸோ இது நமக்கான ஒரு ஐடியாவா இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளான்ட் ஹார்மோன்ஸ். பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ்ட் அட் எக்ஸ்ட்ரீம்லி லோ கான்சன்ட்ரேஷன் இன் பிளான்ட். ஓகேயா? ஸோ ரொம்ப ஹை குவான்டிட்டிலாம் கிடையாது, வெரி வெரி லோ குவான்டிட்டியில தான் இந்த ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்ல வந்து ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனால் அதோட குவான்டிட்டி இன்னமும் கம்மி தான், அதுக்கான ப்ராசஸ் அதோட ஃபங்க்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. ஓகே, தீஸ் மாலிகூல்ஸ் கண்ட்ரோல் மார்பாலஜிக்கல் தென் பிசியாலஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் ரெஸ்பான்சஸ். மார்பாலஜி மீன்ஸ் அதோட அவுட்டர் அப்பியரன்ஸ். ஓகே, மார்பாலஜி மீன்ஸ் அதோட அவுட்டர் அப்பியரன்ஸ். தென் பிசியாலஜிக்கல் மீன்ஸ் அதோட உள்ள இருக்கக்கூடிய அதோட ஃபங்க்ஷன்ஸ். தென் பயோகெமிக்கல் ரெஸ்பான்சஸ் இதுக்கெல்லாம் யார் காரணமா இருக்கா அப்படின்னா இதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் காரணமா இருக்கு.
ஓகே நெக்ஸ்ட் இந்த பிளான்ட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் என்னென்ன ஸோ பேஜ் நம்பர் 230 ஸோ டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ் என்னென்னு பாரு ஆக்ஸின் சைட்டோகைனின் ஜிப்ரலின் அப்சிசிக் ஆசிட் தென் எத்திலின் ஓகே இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாரு ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ஸின் சைட்டோகைனின் ஜிப்ரலின் அப்சிசிக் ஆசிட் தென் ஃபைனலாக okay so among all these plant hormones often cytokines and gibberellins promote a plant growth ku useful ah irukkakoodiya hormones ella yaaru appdi paathina indha moonu dhaan auxin cytokines then gibberellin okay appa abscisic acid ethylene la enna pannudhu appdina inhibit plant growth vandu paathina thadai seiyukkiya hormone vandu edhu appdina indha rendu ஓகேயா ஸோ இந்த பர்டிகுலரா இந்த மூணு ஹார்மோன்ஸ் மட்டுமே இருந்துட்டா இருந்தா என்ன ஆகும் அந்த பிளான்ட்ல வந்து குரோத் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த பிளான்ட் குரோத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்ஹிபிட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்கு அப்பனா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அந்த பிளான்ட்டோட குரோத் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலா இருக்கும் ஓகே ஒரு பர்டிகுலர் ஹார்மோன் மட்டுமே அதுகிட்ட ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அது என்ன ஆகிட்டே இருக்கும் ஒரு பாடுக்கு வளர்ந்து போயிட்டே இருக்கும் ஸோ இப்ப இதை வந்து நார்மலா கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா இன்னும் ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்கு அது என்ன பண்ணுது அப்படின்னா பிளான்ட் குரோத்தை வந்து ஓரளவுக்கு மீடியமா கொண்டு வந்துருக்கு ஓகேயா ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஹார்மோன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஸின் ஃபர்ஸ்ட் ஹார்மோன் யார் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்ஸின் ஹார்மோனை பத்தி பார்க்க போறோம் ஸோ ஆக்ஸின் வேர் த ஃபர்ஸ்ட் பிளான்ட் ஹார்மோன் டிஸ்கவர் ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு ஹார்மோன் ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படின்னா சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹார்மோன் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஸின் தான் ஸோ பிளான்ட்டுக்கு உயிர் இருக்கு அப்படின்றத ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு நெக்ஸ்ட் இந்த பிளான்ட்டுக்கு ஹார்மோன் ப்ரொடக்ஷனுமே இருக்கு ஹார்மோன்ஸும் அதுல ப்ரொடியூஸ் ஆகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல கண்டுபிடிச்சு சொல்லிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹார்மோன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஸின் த டேர்ம் ஆக்ஸின் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை கோல் அண்ட் ஹேகன் ஸ்மித் இருக்கும் பட் ஆனா இதுக்கான குரோத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ் தான் ஸோ பிளான்ட்டோட ரூட்லயும் சரி ஜெம்முலையும் சரி அந்த டிப்புல என்னதான் இருக்கு அப்படின்னா அந்த ஆக்ஸின் ஹார்மோன் தான் இருக்கும் ஸோ அங்க இருந்துகிட்டே அதோட பிளான்ட் எலாங்கேஷன்ல ஃபுல்லும் யார் வந்து ஹெல்ப் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஸின் ஹார்மோன் தான் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு Okay, so Charles Darwin observed unilateral growth and curvature of canary grass coleoptiles. So, இது first of all, எதில் note பண்டுராரு அப்படின் பார்த்தேன் canary grass, அது ஒரு வகையான புல்லு, அந்த வரைத்தியோட coleoptile ஒரு விஷயம் note பண்டுராரு. So, இதில் இருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பிளான்ட்டோட குரோத்தில் வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸை காட்டுது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. Okay, he came to the conclusion that some influence was transmitted from the tip of the coleoptile to the basal region. Idhenam coleoptile na enna so and the seed la irundhu first or growth formation mola vidudhu nu solvom paathiya mola kurukku appdi solvanga so adukana name da vandhu paathina coleoptile ஸோ அப்போ அந்த டிப்ல தான் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம் சப்ஸ்டன்ஸ் இருக்கு இந்த சப்ஸ்டன்ஸ் தான் டோட்டல் பிளான்ட்லயுமே கொஞ்சம் அதோட இன்ஃபுளுயன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு பட் ஆனா அந்த இன்ஃபுளுயன்ஸ் யாரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் யாரு அப்படின்றது ஆக்ஸின் தான் அப்படின்றத அடுத்து யார் வந்து ஐடென்டிஃபை பண்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா வென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்றாரு ஸோ முதல்ல வந்து சார்லஸ் டார்வின் இதுல ஏதோ ஒரு ஒரு ஸ்பெஷல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் தான் இதுல ஏதோ ஒரு இன்ஃபுளுயன்ஸ் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் டார்வின் சொல்லிட்டு போயிட்டாரு அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத அடுத்து யார் கண்டுபிடிக்கிறான் வென்ட்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாரு ஸோ அவர் வந்து என்ன மாதிரியான எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாரு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம் வென்ட் எக்ஸ்பிரிமெண்ட்
சோ வென்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ஜஸ்ட் நீ அந்த பிக்சரை மட்டும் பாரு. சோ இப்ப இது வந்து பார்த்தோம்னா அந்த சீடோட க்ரோத் அதுக்கான பிக்சர் தான் இப்ப நீ பாக்குறேன். சோ இப்ப அதுல வந்து பாத்தேன்னா அந்த சீட்லிங் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்றத பாக்குறான். சோ இப்ப இதுல அந்த கிரீன் கலர்ல டினோட் பண்ணிருக்கிறதா வந்து பாத்தேன்னா அந்த கோலியாக்டைல் அந்த முளை விடுதுன்னு சொல்லுவோம் பாத்தியா. சோ இதுதான் அந்த கோலியாக்டைல் அதோட அந்த டிப்பு பார்ட்டதான் கோலியாக்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டிப்பு வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க சரிதா. இந்த வீல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோலியாக்டைல் அந்த டிப் ஆஃப் கோலியாக்டைல என்ன பண்றாங்க அப்படின்னா ரிமூவ் பண்றாங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதுல வந்து க்ரோத் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றாங்க. பட் ஆனா க்ரோத் இல்ல. நல்லா கவனிக்கணும் அந்த கோலியாக்டைலோட டிப்பு அதை ரிமூவ் பண்றாங்க அதை கட் பண்றாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதுல க்ரோத் இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. சோ க்ரோத் வந்து பாத்தீங்கன்னா அதுல இல்ல. ஓகே சோ அடுத்த செட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல அகார் அகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அந்த அகார் அகாரை வந்து பிளேஸ் பண்றாங்க. ஓகேயா அகார் அகாரை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து பிளேஸ் பண்றாங்க. பட் ஆனா இந்த டைம்லயும் என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல. ஓகேயா சோ அடுத்த எக்ஸ்பிரிமெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அகார் அகார் மேல அந்த கோலியாப்டைலோட டிப்பை வந்து கட் பண்ணிருக்காங்க பத்தியா அதை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இதுக்கு மேல பிளேஸ் பண்றாங்க அகாருக்கு மேல. ஆக்சுவலா அகார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வகையான க்ரோத்துக்கான ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இது. ஸோ இப்ப இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கட் பண்ண டிப்பை அது மேல வச்சுட்டு ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதை மறுபடியும் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான்ட் மேல வச்சு பாக்குறாங்க. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா க்ரோத் வந்து பாசிபிளா இருக்கும். அப்ப இது வந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோலியாப்டைலோட டிப்புல ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் அகார்ல பட்டுட்டு அந்த அகார் வந்து மறுபடியும் நம்ம பிளான்ட்ல பிளேஸ் பண்ணக்கூடிய டைம்ல அந்த கெமிக்கல் உள்ள போயிட்டு பிளான்டோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ அப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஹார்மோன் தான் ஆஃபின். ஸோ இது க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்றதுனால அதுக்கு நேம் என்ன வச்சுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஸின் அப்படின்னு நேம் பண்றாங்க. ஸோ இதுதான் வென்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ பிளான்டோட க்ரோத் அப்படின்னா அங்க கண்டிப்பா என்ன ஹார்மோன் ப்ரெசன்ஸ் ஆயிருக்கணும் அப்படின்னா இந்த ஆக்ஸின் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் இருக்கணும். ஓகேயா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்ஸின் ஹார்மோன் இருந்தா மட்டும்தான் அந்த பிளான்ட்ல க்ரோத் பாசிபிளா இருக்கும். ஸோ ஒரு சில பிளான்ட் எல்லாம் வச்சு பல நாளா இருக்கும் பல வாரங்களா போயிட்டு இருக்கோம். பட் ஆனா அதுல எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை எந்த ஒரு க்ரோத்துமே இல்லை அப்படின்னா ஸோ அங்க எதோட எந்த ஹார்மோனோட லெவல் வந்து லோவா இருக்கும் அப்படின்னா ஆக்சினோட லெவல் லோவாவோ இல்ல டோட்டலாவே ஆக்சின் ப்ரொடக்ஷன் இல்லாம இருந்தது அப்படின்னா இதெல்லாம் ஒரு ரீசனா இருக்கும். ஓகே தென் டைப்ஸ் ஆஃப் ஆக்சின் பாரு. ஆக்சின்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ் நேச்சுரல் ஆக்சின் தென் சிந்தெட்டிக் ஆக்சின். நேச்சுரல் ஆக்சின் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஆக்சின்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த பிளான்ட் ஆர் கால்டு நேச்சுரல் ஆக்சின். ஆக்சின்ஸ் தான் அந்த பிளான்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது நேச்சுரல். இல்லை நம்ம தான் ஆர்டிஃபிஷியலா யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிந்தெட்டிக் ஆக்சின்ன்றாங்க. ஸோ நேச்சுரல் ஆக்சின் வந்து என்னென்ன அப்படின்னா இண்டோல் த்ரீ அசிட்டிக் ஆசிட். அதே மாதிரி சிந்தெட்டிக் ஆக்சின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 டைக்ளோரோ பினாக்சி அசிட்டிக் ஆசிட். டைக்ளோரோ பிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் ஆக்சின். ஆக்சினோட யூசேஜ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சொல்லிட்டோம் இது க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டோம். இதை தாண்டி வேற என்னென்ன பார்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஆக்சின் ப்ரொமோட் தி எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் கோலியாக்டைல் விச் மேக் தம் டு க்ரோ. ஸோ அந்த பிளான்டோட க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஆக்சின்ஸ் இன்டியூஸ் ரூட் ஃபார்மேஷன் அட் லோ கான்சன்ட்ரேஷன் அண்ட் இன்ஹிபிட் இட் அட் ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஆக்சினோட அடுத்த ஒர்க் வந்து என்ன அப்படின்னா இன்டியூஸ் ரூட் ஃபார்மேஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. Then auxin produced by the apical buds suppress growth of lateral buds.
மெயின் ஆப்ஷன் எதுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிளான்டோட டிப் தான் எபிக்கல் பட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டிப்ல வந்து பட்ஸ் மீஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. லேட்ரல் பட்ஸ், லேட்ரல் பட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான்டோட சைலீஸ்ல ஃபார்ம் ஆகக்கூடிய பட்ஸுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணாது. ஓகே, எபிக்கல் பட்ஸுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனாலதான் இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா எபிக்கல் டாமினன்ஸ். ஓகே, அந்த டிப்ல பட்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுது. லேட்ரல் பட்ஸ் வந்து இதை அவாய்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், சீட்லெஸ் ஃபுட்ஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ஆர் இன்டியூஸ் பை தி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சிஜன் கார்சினோகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க. சீட்லெஸ் ஃபுட்ஸ், சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய இப்போ மார்க்கெட்ல வந்துட்டு தான் இருக்கு. சீட்லெஸ் வாட்டர் மெலன், சீட்லெஸ் கிரேப்ஸ், சீட்லெஸ் லைம், இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் பாத்தியா. இந்த மாதிரியான சீட்லெஸ் ஃப்ரூட்ஸுக்கு வந்து அந்த ஆக்சிஜனை மட்டும் ஜஸ்ட் அந்த பிளான்ட் மேல ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து ஃபார்ம் ஆகுறது எல்லாமே சீட்லெஸ் ஃப்ரூட்ஸா தான் இருக்கும். தென் ஆக்சிஜன்ஸ் ப்ரிவென்ட் தி ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிஷன் லேயர். ஓகே, இது வேற எதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னா அப்சிஷன் லேயரை வந்து பாத்தீங்கன்னா இது ப்ரிவென்ட் பண்ணுது, அது ஃபார்ம் ஆகாத அளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணிடுது. ஓகேயா, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆக்சிஜனை பத்தின ஒரு ஐடியா பார்த்திருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சைட்டோகைனின். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்த ஹார்மோன் ஆக்சிஜன், தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சைட்டோகைனின். ஸோ சைட்டோ மீன்ஸ் செல். ஓகே, சைட்டா அப்படின்னாலே செல், கைனசிஸ் அப்படின்னா டிவிஷன். ஸோ அப்போ செல் டிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டோகைன். எங்க இருக்கக்கூடிய செல் டிவிஷனுக்கு, பிளான்ட்ல இருக்கக்கூடிய செல் டிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த சைட்டோகைனின் ஹார்மோன். இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஐசோலேட் பண்ணி பாத்துருக்காங்க அப்படின்னா ஹெரிங் ஃபிஷ் ஸ்பெர்ம். அந்த பர்டிகுலர் ஃபிஷோட ஸ்பெர்ம்ல வந்து இந்த சைட்டோகைனின் ஹார்மோனை வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறாங்க. தென் சைட்டோகைனின் வந்து நிறைய இதுல ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா லிக்விட் எண்டோஸ்பெர்ம் ஆஃப் கோகோனட் அந்த சொல்றோம் பாத்தியா. சோ அந்த கோகோனட்டோட அந்த வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டோகைனின் ஹார்மோன் வந்து நிறைய இருக்கு அப்படின்றாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைட்டோகைனின், அதோட ஃபங்க்ஷன் என்னென்ன சொல்றாங்கன்னு சொல்லி, சைட்டோகைனின் ப்ரொடியூஸ் செல் டிவிஷன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பிளான்ட்ல வந்து சைட்டோகைனின் என்ன பண்ணுது அப்படின்னா செல் டிவிஷனை வந்து இன்டியூஸ் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் ஒன், சைட்டோகைனின் ஆல்சோ காஸ் செல் என்லார்ஜ்மெண்ட். செல் என்லார்ஜ்மெண்ட்டுக்கும் எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இந்த சைட்டோகைனின் ஹெல்ப் பண்ணுது. தென் போத் ஆக்சிஜன் அண்ட் சைட்டோகைனின்ஸ் ஆர் எசன்சியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கன்ஸ் ஃப்ரம் த கேலஸ் இன் டிஷ்யூ கல்ச்சர். டிஷ்யூ கல்ச்சரை பத்தின ஒரு ஐடியா உனக்கு இருக்கா என்னன்னு தெரியல. ஒரே ஒரு டிஷ்யூ, ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டோட ஸ்மால் டிஷ்யூவை மட்டும் எடுத்துட்டு அந்த டிஷ்யூல இருந்து ஒரு பிளான்ட்டையே நம்மளால கொண்டு வர முடியும். ஓகேயா, ஸோ அப்ப அந்த டிஷ்யூ கல்ச்சர்ல நம்ம எதை யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்டோகைனினை யூஸ் பண்ணி அந்த ஃபுல் பிளான்ட்டையுமே நம்மளால க்ரோ பண்ணி கொண்டு வர வைக்க முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன், சைட்டோகைனின் ப்ரமோட் தி க்ரோத் ஆஃப் லேட்ரல் பட்ஸ் ஈவன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் எபிக்கல் பட். எபிக்கல் பட் இருந்தாலுமே கூட லேட்ரல் பட்டோட க்ரோத்தை வந்து யார் ப்ரமோட் பண்றா அப்படின்னா இந்த சைட்டோகைனின் கொண்டு வருது. தென் நெக்ஸ்ட் ஒன், அப்ளிகேஷன் ஆஃப் சைட்டோகைனின் process of aging in plants. Plants oda age, அது ஏஜை வந்து டிலே பண்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டோகைன். ஓகே, சீக்கிரத்திலேயே அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஏஜ் ஜாஸ்தி ஆகி அதோட லீவ்ஸ் எல்லாம் ஷெட் ஆகுறத அவாய்ட் பண்றது யாரோட வேலையா இருக்கு அப்படின்னா இந்த சைட்டோகைனோட ஒர்க் ஆகும். ஓகேயா, இதெல்லாம் கொஞ்சம் நான் ஃபாஸ்டா போயிடுறேன். அப்படி நான் போகக்கூடிய டைம்ல இது இது ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கு தான் இந்த கொஞ்சம் ஃபாஸ்டா நான் போயிட்டு இருக்கேன். ஓகே, தென் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஜிப்ரலின். ஓகேயா, தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஜிப்ரலின். ஸோ இந்த ஜிப்ரலின் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்லயே நிறைய ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன், பிளான்ஸ்ல நிறைய ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிப்ரலின் தான். ஓகேயா, அங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஆசிடோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா வந்து ஜிப்ரலிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இருக்கு. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஜிப்ரலின் ஆன் பிளான்ட் ஸ்டிமுலேட் எக்ஸ்ட்ராடினரி எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்நோடு.
ஓகே இது என்ன நோடுனா என்ன இன்டர் நோடுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஒரு கரும்பெல்லாம் எடுத்துட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த ஒரு 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 பாயிண்ட் இருக்கும் ஓகே அந்த பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து கடிக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த பட்டத்துக்கு ஒவ்வொரு ஜாயிண்ட் ஜாயிண்டா தெரியும் பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த நோடுக்கு இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸ தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர் நோட் அப்படின்றோம் இதே மாதிரி இந்த மாதிரி பிளான்ட்லயும் இப்ப நீ நோட் பண்ணக்கூடிய இந்த பிளான்ட்லயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட்க்கு இன்பிட்வீன்ல உள்ள அந்த கேப்ப தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர் நோட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இன்டர் நோட எலாங்கேட் பண்றது யாரோட ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிப்ரலினோட ஒர்க் ஓகே இந்த ஹார்மோன் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பாரு The next one, treatment of rosette plants with the gibberellin induces sudden shoot elongation followed by flowering. Okay, elongation ஆகுது எலாங்கேஷனை ஃபாலோ பண்ணி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிளவரிங் ஃபார்மேஷன் இருக்கு இட் திஸ் இஸ் கால்டு போல்டிங் இந்த ப்ராசஸ்க்கு என்ன நேம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போல்டிங் Next one, gibberellin promote the protection of male flowers in monoecious plants. So monoecious அப்படினு பார்த்தேனா இதுல வந்து மேல் பிளாட் தனியா ஃபீமேல் பிளான்ட் வந்து தனியா இருக்கும் சோ அப்ப அங்க இருக்கக்கூடிய மோனோஷியஸ் அந்த மேல் பிளாட்ஸ்ல வந்து பிளாரோட ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஜிப்ரலின் ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணுது ஓகேயா இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஜிப்ரலின் பிரேக் த டோமன்சி ஆஃப் பொட்டேட்டோ டியூபர் ஸோ பொட்டேட்டோ டியூபர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னதான் அதை வந்து அதுக்கு வேண்டிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்ம சப்ளை பண்ணாலுமே கூட அந்த டியூபர்ஸ்ல இருந்து நமக்கு என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து வந்து நியூ பிளான்ட் அதுல வந்து க்ரோத் எதுவுமே இருக்காது ஓகேயா அது வந்து முளைக்க ஆரம்பிக்காது பாப்பா முளைக்க ஆரம்பிக்காம இருக்கு அப்படின்ற டைம்ல இந்த ஜிப்ரலின் லைட்டா அதுல ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணிடும் அப்படின்னா முளைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு தான் இந்த வேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரேக் டார்மன்சி ஆஃப் பொட்டேட்டோ டியூபர் அதே மாதிரிதான் இல்ல அந்த பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸோட ஃபார்மேஷனுக்கு யார் ஹெல்ப் பண்ணா ஆக்சன் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு பார்த்தியா நீங்க கொடுத்துருக்காங்களா ஆக்சனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுச்சா அதே மாதிரி இந்த ஜிப்ரலினை யூஸ் பண்ணியும் நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸே நடக்காம ஒரு ஃப்ரூட்டை கொண்டு வர்றதுக்கு பேர் தான் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் ஸோ அந்த பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம ஜிப்ரலினை யூஸ் பண்ணியும் கொண்டு வரலாம் இப்ப பாரு ஆர்டிபிஷியலா இந்த ஹார்மோன் மட்டும் நம்ம கையில கிடைச்சது அப்படின்னா இந்த ஹார்மோனை வச்சு இந்த மாதிரியான சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க பட் ஆனா இது நம்ம ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு நல்லது அப்படின்றத நம்ம தான் யோசிக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப 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 சேஃப் ஓகே தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு அப்சிசிக் ஆசிட் அப்சிசிக் ஆசிட் இஸ் அ க்ரோத் இன்ஹிபிட்டார் ஓகே அப்சிசிக் ஆசிட் இஸ் அ க்ரோத் இன்ஹிபிட்டார் விச் ரெகுலேட் அப்சிஷன் அண்ட் டார்மன்சி ஓகே அப்சிஷன் அண்ட் டார்மன்சி இட் இன்க்ரீசஸ் டாலரன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் டு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸோ இந்த ஹார்மோனுக்கு என்ன நேம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்றாங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்சிஷன் அப்படின்னாலே அந்த என்ன சொல்றது அந்த உதிர்றது ஓகேயா ஸோ அப்ப அதை வந்து ரெகுலேட் பண்றது யாரோட ஒர்க்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்சிசிக் ஆசிடோட ஒர்க்கா இருக்கு ஸோ பிளான்ட்ஸோட அந்த இது லீஃபோட அந்த ஷெட்டா இருக்கட்டும் இல்ல வந்து அந்த இதுல இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் கீழே விழுகிறதா இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் ரெகுலேட் பண்றது யாரோட ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சிசிக் ஆசிடோட ஒர்க் ஓகேயா ஸோ ஏபிஏ ஷார்ட் ஃபார்ம் அப்சிசிக் ஆசிடோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த ஏபிஏ So, ABA promotes the process of abscission. So, separation of leaves, the flowers and the fruits from the branch. And the branch will be killed with it. This is why you help the abscisic acid. Then, during water stress and drought condition, and the madriyana time, drought condition, and the drought condition, and the drought condition, ABA causes stomatal closure. ஸோ ட்ராட் கண்டிஷன் அப்ப அந்த ஸ்டொமேட்டோஸ் வந்து க்ளோஸ் பண்ண வைக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னா அந்த ஏபிஏ தான் ஹெல்ப் பண்ணுது இங்க நீ பாத்தீங்கனாலே தெரியும் அப்சிஸ்ட் பிளான்ட் லீஃப் அந்த லீஃப் வந்து கீழே விழுகிறதுக்குமே
இந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய அப்சிக் ஆசிட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. The next one பாரு, ABA promotes senescence in leaf by causing loss of chlorophyll. Senescence அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏஜிங், ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறமேட்டு என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லீஃப் வந்து கீழே விழுகிறதுக்குமே இந்த ஏபிஏ தான் காரணமா இருக்கு. தென் ஏபிஏ இன்டியூசஸ் பட் டோர்மன்சி டுவர்ட்ஸ் தி அப்ரோச் ஆஃப் விண்டர் இன் ட்ரீஸ் லைக் பர்ச். ஸோ அந்த பர்ச் பிளான்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்ஸோட டோர்மன்சி அந்த பட் ப்ரொடெக்ஷன் இதுக்கெல்லாம் அதை இன்டியூஸ் பண்றது யாருடைய ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏபிஏட ஒர்க் தான். ஓகே, அந்த விண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பட்ஸை வந்து ஃபார்ம் பண்ண வைக்கணும், அதை இன்டியூஸ் பண்றது யாரோட ஒர்க் அப்படின்னா அந்த ஏபிஏட ஒர்க். ஏபிஏ இஸ் அ பவர்ஃபுல் இன்ஹிபிட்டர் ஆஃப் லேட்டல் பட் க்ரோத் இன் டொமேட்டோ. ஸோ இது வந்து எபிக்கல் பட்ஸை மட்டும்தான் இது வந்து சப்போர்ட் பண்ணும், லேட்டல் பட்ஸை இது என்ன பண்ணுது அப்படின்னா அவாய்ட் பண்ணுது. டொமேட்டோஸ்ல லேட்டல் பட் வந்து ஃபார்ம் ஆகாத அளவுக்கு அதை என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஹிபிட் பண்றது யாருடைய வேலை அப்படின்னா இந்த அப்சிசிக் ஆசிடோட ஒர்க். தென் லாஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்திலின். எத்திலின் இஸ் அ கேஷியஸ் பிளான்ட் ஹார்மோன். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே லிக்விட் ஹார்மோன். ஸோ ஹார்மோன்லயே கேஷியஸ் ஹார்மோன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எத்திலின் தான். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரைவனிங் ஃப்ரூட்ஸ் அந்த பழம் பழுக்கணும் அப்படின்னா அதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா இந்த எத்திலின் ஹார்மோன் தான். ஓகே, இது நார்மலாவே பிளான்ட்ல இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரூட்ஸ் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காயாவே இருக்கு, அதை நம்ம பிளாஸ்டிக் கவர்ல போட்டு சுத்தி வச்சிருந்தோம் அப்படின்னா இல்ல பிளாஸ்டிக் கவர்ல போட்டு நல்லா டைட்டா கட்டி வச்சிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகுது அப்படின்னா பழுக்கிறது. ஸோ அப்ப ரீசன் வந்து என்ன அப்படின்னா எப்படி இந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய எத்திலின் வந்து ராபனிங்க்கு யூஸ் ஆகுதோ அதே மாதிரிதான் அந்த பிளாஸ்டிக் கவர்ல இருக்கக்கூடிய எத்திலின்னால உள்ள இருக்கக்கூடிய அந்த காயுமே என்ன ஆயிடுது அப்படின்னா பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகேயா, ஸோ எத்திலின் இஸ் அ கேஷியஸ் பிளான்ட் ஹார்மோன். இது ரிலேட்டடான ஒரு வீடியோ மட்டும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். தம்பி பிக்சர் விசிபிளா இருக்கா, வீடியோ விசிபிளா இருக்கான்றத மட்டும் யாராவது ஒருத்தன் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுப்பா. யாராவது ஒருத்தன் மெசேஜ் பண்ணியா? It is responsible for fruit ripening. It is a gaseous hormone released from ripening oranged fruits. From these ripened fruits, remaining raw fruits will undergo ripening by ethylene gas distribution. It inhibits stem elongation but increases stem thickening. It stimulates leaf and fruit absorption. It stimulates flower and leaf senescence. Ethylene promotes... So, senescence அப்படின்றது அதோட ஏஜிங் பிளான்ட்டுக்கான அந்த ஏஜிங் வந்து இன்க்ரீஸ் பண்றது இந்த ஹார்மோனோட ஒர்க்கா இருக்கு. Adventitious root formation on stem, especially in tomato. Okay. ஸோ அட்வென்ஷியஸ் ரூட் ஃபார்மேஷனுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, அதுவும் பர்டிகுலராக டொமேட்டோஸில் யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் தான். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ எத்திலின் ரிலேட்டடாக மட்டும்தான் ஒரு வீடியோ பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டோட்டல் இதையுமே கவர் பண்ணி ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்துருக்கோம். கோஆர்டினேஷன் இம்ப்ளான்ட்
coordination in plants is brought about by certain chemical substances which are synthesized by plants in தம்பி சாட் பாக்ஸ்ல மெசேஜ் போடாம வாட்ஸ்அப்ல எனக்கு இண்டிவிஜுவல் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க விசிபிளா இருக்கா இல்லையான்ட்டு வெரி ஸ்மால் அமௌண்ட்ஸ் தீஸ் ஆர் நோன் அஸ் பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் இன் பிளான்ட்ஸ் ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் ஹெல்ப் டு கோஆர்டினேட் க்ரோத் டெவலப்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சஸ் டு த என்வாயன்மெண்ட் தே ஆர் சிந்தசைஸ்ட் அட் பிளேசஸ் அவே ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் ஆக்ஷன் தென் They are simply diffused to the target organ. Okay. இதோட ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்புல இருக்கும். ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்புல இருக்கும். பட் ஆனா டிப்புல இருந்துகிட்டே அதோட அந்த ஸ்டெம் எலாங்கேஷன் அப்ப ஸ்டெம் எலாங்கேஷன் என்ன ஆயிடும் அப்ப கீழே வரைக்கும் அந்த ஆக்சிஜன் ஹார்மோன் வந்து இறங்கி போகும். ப்ரொடியூஸ் ஆகுறது ஒரு இடத்துல பட் ஆனா அதோட ஃபங்க்ஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல வரைக்குமே கூட இது எக்ஸ்டெண்ட் ஆகி போயிடுச்சு. Do not have special glands for producing hormones. They also lack a circulatory system to distribute the hormones quickly to different parts. The different plant hormones are auxin, gibberellin, cytokinin, ethylene, abscisic acid. Auxin, the best known plant hormone is auxin. The auxins are produced by the cells of the growing apices of stems, roots and leaves. So, எந்தெந்த டிப்ல எல்லாம் பார்த்தேன்னா ஆக்சின் ஹார்மோன் இருந்தது அப்படின்றத அவங்க ரவுண்ட் பண்ணிருந்தாங்க கவனிச்சிருப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன் Functions of auxin initiates and promotes cell division, causes cell elongation, increases rate and formation of roots, leads to phototropism, leads to production of seedless fruits, parthenocarpy, generally inhibits flowering, inhibits development of lateral buds. Action of auxins can be understood by the following experiments. நம்ம ஒரு வென்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான அந்த டெமோ தான் இப்ப நீ நோட் பண்ண போறது கவனமா பாரு. Remove the tip of a rapidly growing stem of any seedling. The growth below the cut stops. Replace the detached tip. The stem elongates. So, இப்ப first one-ல வந்து பார்த்தேன்னா கட் பண்றாங்க அந்த கோலியோப்டைலோட டிப் வந்து கட் பண்றாங்க சோ growth இல்ல again அந்த கோலியோப்டைல அதே இடத்துல அந்த கட் பண்ண பார்த்த அதே இடத்துல பிளேஸ் பண்றாங்க again அதுல growth வந்து பாசிபிளா இருக்கு. ஓகேவா? Experiment 2. Remove the tip of a rapidly growing stem of any seedling and place it on a lump of gelatin or agar for several hours. Now, place the lump on the cut end of the stem. The stem elongates. இது எப்படி பாசிபிள்? இப்ப அகார் அகார்ல வச்சிட்டாங்க வச்சதுக்கு அப்புறமேட்டு அகைன் அந்த அகாரம் வந்து எதுல பண்றாங்க அப்படின்னா கட் பண்ண அந்த பார்ட்ல வைக்கிறாங்க. வைக்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப வந்து க்ரோத் இருக்கு. முதல்ல கட் பண்ணி டோட்டலாவே கட் பண்ணி விட்டாங்க க்ரோத் எதுவுமே இல்ல. இப்ப கட் பண்ண அந்த பார்ட்ட அகார்ல வச்சுட்டு அந்த அகாரத்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கட் பண்ண இடத்துல பிளேஸ் பண்றாங்க இப்ப வளருது. அப்ப என்ன நடந்திருக்கு? சோ அப்ப பிளான்டோட அந்த டிப்புல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் அகாருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அந்த அகார் அந்த டிரான்ஸ்பர் ஆன அந்த substance இப்ப வந்து growth நடந்திருக்கு. ஓகேயா? 3. Remove the root tip of a growing seedling. Note the length of the root tip after several hours. A sudden increase in length is observed. The absence of auxin at the root tip has enhanced the growth of the roots. Auxins inhibit growth in roots. Gibberellins lead to increase in the length of internodes. Okay, internode na ipo ennendradhu unakku idea kadachirukom picture ah nalla gavani node appdin paathina endha point stem oda endha point la irundhu leaf formation irukko adhu node. Okay, yeah. So appo indha maari nariya nodes vandhu nama note pannitirukom andha rendu node ku in between la ulla andha space vandhu nama enna solrom appdina internodes appdinrom. Induces parthenocarpy.
can counteract the effect of growth inhibitors like abscisic acid, promotes flowering in some plants like chrysanthemum, prevents aging or senescence, increases cell size of leaves and flowers in some plants, increases apical dominance in intact plants, stimulates formation of lateral buds in decapitated stem, can induce germination in dark, cytokinins, promotes cell division. When in combination with auxins, they can promote cell division even in non-meristematic tissues. So, இப்ப நம்ம ஏற்கனவே என்ன கிளாஸ் பார்த்தோமோ அதுக்கான ஒரு கன்சாலிடேஷனா தான் இங்க உள்ள பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கவனமா பாரு. Can enlarge cells almost 4 times in some plants like tobacco. Suppresses apical dominance. Delays aging or senescence. Provides resistance against very high and low temperatures. Regulates phloem transport. Phloem carries more nitrogen and other nutrients in the presence of cytokinins. So, நமக்கு புக்ல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ்ல விட அடிஷனலா நிறைய பாயிண்ட்ஸ் இதுல கொடுத்துட்டே இருக்காங்க பாருங்க. In some cases, they can induce flowering. Ethylene promotes transfers or isodiametric growth and inhibits longitudinal growth. Leads to yellowing of leaves. Leads to fruit ripening. Induces flowering in some plants like pineapple. If applied to cut roots, leads to production of lateral roots. During water stress, leaves produce ethylene which stimulates abscisic acid formation, leading to stomatal closure. To some extent, it causes lowering of auxin level in the tissues and thus makes stems geotropic. Abscisic acid inhibits growth, thus also known as antioxin and anti-gibberellin, accelerate senescence, promotes abscission of falling of leaves, flowers and fruits of the plant. Its increased production is correlated with stomatal closure, which interferes with uptake and retention of potassium and sodium in guard cells. Inhibits seed germination. Provides resistance against cold. Inhibits mitosis in the vascular cambium. Okay, Dama. So, overall, என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ் வந்து என்ன மாதிரியான ஹார்மோன்ஸ் இருக்கோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாமே இப்போ ஓவரால் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக மைண்டில் நோட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிளான்ட் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹார்மோன் மூணு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சின், ஜிப்ரலின் அண்டு சைட்டோகைனின். அந்த இன்ஹிபிட்டார் க்ரோத் இன்ஹிபிட்டார்ஸ் ஹார்மோன் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சிசிக் ஆசிட் தென் எக்ஸிலின். ஓகேயா, அதுலேயும் பர்டிகுலராக கேஷியஸ் ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எத்திலின் தான். ஸோ ஃப்ரூட்ஸோட ரைபனிங்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹார்மோனும் இதே எத்திலின் தான். ஸோ ஓவரால் இந்த ஐடியாவெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோம். போல்டிங்னா என்ன, கொஷின்ஸ் உனக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் க்ரோத் ஹார்மோன்ஸ் என்னென்ன, இன்ஹிபிட் ஹார்மோன்ஸ் என்னென்ன கொஷின்ஸ் எப்படி இருக்கலாம், போல்டிங்னா என்ன, இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஓவரால் இதை பற்றின ஒரு ஐடியா இருந்தாலே போதும். ஓகேவா? ஓகேடாப்பா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அனிமல் ஹார்மோன்ஸ் என்னென்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ டாமா.